हाय फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल इत वो कावलर मादरी तेरु पदना फर्स्ट क्वेश्चन लांगर गन तिट्टु कानपडुवदु फर्स्ट ऑप्शन बिट क्यूटी सुरप्पियिल सेकंड ऑप्शन कणयत्तिल थर्ड ऑप्शन अड्रिनल सुरप्पियिल फोर्थ ऑप्शन कल्लीरलिल अप्पो लांगर गन तिट्टु वंदु एंद सुरप्पियिल कानपडुदुन्ना कणयत्तिल दान सो कणयत्त पत्ति इन्नोरु मुख्यमान विषयम் வந்து கணையத்துல இந்த லாங்கர் கன் திட்டல உள்ள ஆல்பா மற்றும் பீட்டா செல் இந்த ரெண்டு செல்ல தான் ரெண்டு விதமான ஹார்மோன்கள் சுரக்குது ஆல்பா செல்லில் குளுக்காகன் ஹார்மோனும் பீட்டா செல்லில் இன்சுலின் ஹார்மோனும் சுரக்குது அப்போ இந்த லாங்கர்கன் திட்டு வந்து எங்கே இருக்குன்னா கணையத்தில் தான் இருக்குது இந்த கணையம் தான் நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பியாக செயல்படுது அப்போ இந்த கொஸ்டினுக்கு சரியான விடை வந்து லாங்கர்கன் திட்டு காணப்படுவது கணையத்தில் செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை ரெண்டாவது கொஸ்டின் பால் ஊட்டியின் உதர விதானம் எந்த மண்டலத்துடன் தொடர்புடையது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நரம்பு மண்டலம் செகண்ட் ஆப்ஷன் கழிவு நீக்க மண்டலம் தேர்ட் ஆப்ஷன் சுவாச மண்டலம் ஃபோர்த் ஆப்ஷன் ஜீரண மண்டலம் அப்போ பால் ஊட்டியின் உதர விதானம் எந்த மண்டலத்துடன் தொடர்புடையதுன்னா தேர்ட் ஆப்ஷன் சுவாச மண்டலம் தான் சரியான விடை உதர விதானம் வந்து வயிற்றுப்பகுதியையும் மார்பு பகுதியையும் பிரிக்கிறது இது வந்து சுவாச மண்டலத்துடன் தொடர்புடையது மூணாவது கொஸ்டின் இரத்த தட்டுகள் எவ்விதத்தில் உதவுகின்றன ஃபஸ்ட் ஆப்ஷன் அமிலக்கார சமநிலை செகண்ட் ஆப்ஷன் நோய் எதிர்ப்புத்தன்மை தேர்ட் ஆப்ஷன் ரத்தம் உறைதல் ஃபோர்த் ஆப்ஷன் வாயு பரிமாற்றம் அப்போ இரத்த தட்டுகள் அது வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா ரத்தம் வந்து ஒரு இடத்துல அடிபட்டு விடாமல் போயிட்டே இருக்குது ஸோ அந்த நேரத்தில் ரத்தம் வந்து மேலும் போகாமல் அதை உறைய வைக்கிறதுக்கு தான் இந்த ரத்த தட்டுகள் வந்து ஹெல்ப் பண்ணுது இதை வந்து பிளேட்லெட்கள்னு சொல்லுவாங்க ஸோ ரத்த தட்டுகள்னா பிளேட்லெட்கள்னு சொல்லுவாங்க இப்போ ரத்த தட்டுகள் எவ்விதத்தில் உதவுகின்றன ரத்தம் உறைதலில் முக்கிய பங்கு வகிக்கிறது தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை ரத்த தட்டுகள் அல்லது பிளேட்லெட்கள் நாலாவது கொஸ்டின் கீழ்கண்ட ஹார்மோன்களில் பயம் கோபம் மற்றும் இரத்த கொதிப்பு இதய துடிப்பு அதிகமாதல் இந்த மாதிரி உணர்ச்சி நிலைகளுக்கு காரணமான ஹார்மோன் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாராதார்மோன் செகண்ட் ஆப்ஷன் அட்ரினலின் தேர்ட் ஆப்ஷன் தைராக்சின் ஃபோர்த் ஆப்ஷன் சொமட்டோட்ரோஃபின் அப்போ இந்த பயம் கோபம் இரத்த கொதிப்பு இதய துடிப்பு அதிகரிப்பு இந்த மாதிரி உணர்ச்சிகள்லாம் காரணமான ஹார்மோன் எதுன்னா அட்ரினல் சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் ஸோ அட்ரினல்லாம் ஒரு சுரப்பி இந்த அட்ரினலுக்கு வந்து நிறைய பேர்லாம் இருக்குது அவசரகால ஹார்மோன் சண்டையிடும் ஹார்மோன் இந்த மாதிரி நிறைய பேர்லாம் இருக்குது ஸோ இந்த அட்ரினல் தான் கோபம் பயம் இரத்த கொதிப்பு இதய துடிப்பு அதிகமாதல் இந்த மாதிரி உணர்ச்சிகளுக்கெல்லாம் காரணமாக இருக்குது அட்ரினலுக்கு இன்னொரு பேர் அவசரகால ஹார்மோன் பறக்கும் ஹார்மோன் சண்டையிடும் ஹார்மோன் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது ஸோ இந்த கொஸ்டினுக்கு சரியான விடை செகண்ட் ஆப்ஷன் அட்ரினல் தான் சரியான விடை அட்ரினல் அஞ்சாவது கொஸ்டின் தாய்ப்பாலின் கலோரி மதிப்பு ஃபஸ்ட் ஆப்ஷன் 70/100 மில்லி செகண்ட் ஆப்ஷன் 90/100 மில்லி தேர்ட் ஆப்ஷன் 60/100 மில்லி ஃபோர்த் ஆப்ஷன் 40/100 மில்லி அப்போ தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய கலோரியின் மதிப்பு கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின் சரியான விடை வந்து 100 மில்லி லிட்டர் தாய்ப்பாலில் 70 கலோரி இருக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷன் 70 கலோரி/100 லிட்டர் சாரி 100 மில்லி லிட்டர் ஸோ இதுதான் சரியான விடை அப்புறம் ஆறாவது கொஸ்டின் பித்த நீர் சேகரித்து வைக்கப்படும் இடம் ஃபஸ்ட் ஆப்ஷன் மண்ணீரல் செகண்ட் ஆப்ஷன் சிறுநீரகம் தேர்ட் ஆப்ஷன் பித்த நீர் சாரி தேர்ட் ஆப்ஷன் பித்தப்பை ஃபோர்த் ஆப்ஷன் கணையன் இப்போ பித்த நீர் வந்து எங்கே சேமித்து வைக்கப்படும்னா பித்தப்பையில் தான் சேமித்து வைக்கப்படும் தேர்ட் ஆப்ஷன் பித்தப்பை தான் சரியான விடை பித்த நீரை சுரக்குது வந்து கல்லீரல் ஆனால் சேகரித்து வைக்கக்கூடிய இடம் வந்து பித்தப்பை ஏழாவது கொஸ்டின் இரத்த சிவப்பணுக்களின் வாழ்நாள் எவ்வளவு ஃபஸ்ட் ஆப்ஷன் 120 நாட்கள் செகண்ட் ஆப்ஷன் 110 நாட்கள் தேர்ட் ஆப்ஷன் 70 நாட்கள் ஃபோர்த் ஆப்ஷன் 160 நாட்கள் ஸோ இரத்த சிவப்பணுக்களுடைய வாழ்நாள் வந்து எவ்வளோன்னா 120 நாட்கள் இரத்த சிவப்பணுக்கள் வந்து எலும்பு மஜ்ஜையில் உருவாகும் கல்லீரல் மண்ணீரலில் அழிக்கப்படும் இதில் வந்து ஹீமோக்ளோபின்னு ஒரு நிறம் இருக்குது அதனால தான் ரத்தம் வந்து சிவப்பு கலரில் இருக்குது
ஹீமோக்ளோபின்க்கு வந்து இன்னொரு பேர் வந்து சுவாச நிறைமின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆக்சிஜனை எடுத்து சொல்வதில் இதுதான் முக்கிய பங்கு வகிக்கிறது. எட்டாவது கொஸ்டின், இரத்த சிவப்பணுக்கள் அளிக்கப்படும் இடம். ஃபஸ்ட் ஆப்ஷன் கல்லீரல் கணையம், செகண்ட் ஆப்ஷன் கல்லீரல் மண்ணீரல், தேர்ட் ஆப்ஷன் கல்லீரல் எலும்பு மஜ்ஜை, ஃபோர்த் ஆப்ஷன் மேற்கண்ட ஏதுமில்லை. அப்போ இரத்த சிவப்பணுக்கள் எங்கே அளிக்கப்படும்னா கல்லீரல் மண்ணீரல் இங்கே தான் அளிக்கப்படும். செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. ஒன்பதாவது கொஸ்டின், ஆஸ்டியோபோராசிஸ் எனப்படுவது. ஃபஸ்ட் ஆப்ஷன் எலும்பு மென்மையாதல், செகண்ட் ஆப்ஷன் கண்ணின் கார்னியா பாதித்தல், தேர்ட் ஆப்ஷன் நுரையீரல் துளை ஏற்படுதல், ஃபோர்த் ஆப்ஷன் கல்லீரல் செல் பாதித்தல். ஸோ அப்போ ஆஸ்டியோபோராசிஸ்னால் ஒரு நோய் தான். அந்த நோய் வந்து எப்படி, ஸோ அந்த நோயின் தாக்கம் எப்படி இருக்குன்னா எலும்புகள் வந்து மென்மையாக மாறி எளிதில் உடையும் தன்மையாக மாறிவிடும். ஸோ அதான் ஆஸ்டியோபோராசிஸ். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் எலும்புகள் மென்மையாதல் தான் சரியான விடை. இந்த ஆஸ்டியோபோராசிஸ் யாருக்கு அதிகமாக ஏற்படுதுன்னா குழந்தைகளுக்கு ஏற்படுது. அதே ஆஸ்டியோ மலேசியான்னு ஒரு நோய் உண்டு. ஸோ அதுவும் எலும்புகளுக்கு வந்து பலவீன மாதிரி எலும்புகள் பலவீனமாக மாறி உடையும் தன்மையோடதாக மாறும் நோய் தான் ஆஸ்டியோ மலேசியா வந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நோய். அப்போ ஆஸ்டியோ மலேசியானா பெண்களுக்கு, ஆஸ்டியோபோராசிஸ்னால் குழந்தைகளுக்கு, ரெண்டுமே எலும்பு பலவீனமாக மாறி உடையக்கூடிய நோய் தான். கடைசி கொஸ்டின் பத்தாவது கொஸ்டின், டிஎன்ஏவை ஒட்ட பயன்படும் நொதி. ஃபஸ்ட் ஆப்ஷன் டிஎன்ஏ லைகேஸ், செகண்ட் ஆப்ஷன் டிஎன்ஏ அமைலேஸ், தேர்ட் ஆப்ஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ், ஃபோர்த் ஆப்ஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் எக்ஸோ நியூக்ளியஸ். அப்போ டிஎன்ஏவை ஒட்ட வைக்கிறதுக்கு எந்த நொதி பயன்படுகிறதுனா டிஎன்ஏ லைகேஸ் தான். அப்போ டிஎன்ஏவை ஒட்டதுக்கு டிஎன்ஏ லைகேஸ்னு ஒரு நொதியை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுவே டிஎன்ஏவை வெட்டதுக்குன்னா தேர்ட் ஆப்ஷனில் உள்ள ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் அந்த நொதி தான் டிஎன்ஏவை வெட்டதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை. மீண்டும் இது பண்ண அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.